வாங்க வாங்க, புலிக்குகையை இன்றைக்கி சுற்றி பார்க்கலாம் வாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு பாண்டிச்சேரி போகிற இடத்துல மகாபலிபுரத்துக்கு முன்னாடி இந்த புலிக்குகை இருக்குது. இது பீச், அங்கே இருக்கக்கூடிய பீச். இங்கே நான், எங்கள் அத்தை பொண்ணு, அவங்களோட டாட்டர், எங்கள் அத்தை, எங்கள் மாமா எல்லாரும் போயிருந்தோம். இந்த புலிக்குகையை பற்றி அரிய தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மகாபலிபுரத்துக்கு முன்னாடி சாலுவன் குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது பல்லவர் காலத்தில் பாறையை கொடைஞ்சி கட்டியிருக்காங்க. ஆனால் இதுக்கு புலிக்குகை அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா இங்கே புலி சிற்பங்களே எதுவும் கிடையாது. பழங்கால யாழின்னு சொல்லுவோம்ல, அந்த விலங்கோட சிற்பங்கள் வந்து 11 யாழிகள் கொண்ட தலையாக இந்த கோயில் வளாகத்தோட ஒரு பகுதியாக இருக்குது. அதனால் இதுக்கு புலிக்குகைன்னே பேர் இருக்கக்கூடாது, யாழிக்குகை, சிம்மக்குகைன்னு தான் பேர் இருக்கணும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ராஜசிம்ம பல்லவன் காலத்தில் தன்னுடைய நாட்டோட கலை நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்காக மேடை மாதிரி இதில் அமைத்து மன்னன் அது மேலே இருந்து பார்த்துருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த புலிக்குகையில் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே வந்து ரெண்டு யானை மீது, அம்பாரி மீது ரெண்டு தெய்வங்கள் இருப்பதாக சிற்பங்கள் காணப்படுது. குதிரை ஒன்று இருப்பதாகவும் காணப்படுது. இங்கே பாருங்கள், இந்த பாறையில் வந்து அரிய சிற்பங்கள்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு பக்கத்தில் வந்து இந்த புலிக்குகைங்கிற இடத்துலையே பார்த்திங்கன்னா 3 லிங்கங்களை கொண்ட சிவன் கோவில் இருக்குன்னாங்க. அதுக்கு போனோம், கொஞ்சம் படிக்கட்டு இருக்குது. கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா, மேல்தளத்துலேருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா வெளிப்பிரகாரத்திலேயே ஒரு லிங்கம் இருக்குது. இன்னும் 2 லிங்கம் எங்கடா அப்படின்னு தேடுனா உள்ள ஒரு லிங்கம் இருந்தது. ஆனால் 3வது லிங்கம் எனக்கு கண்ணிலேயே படலை, எங்கேன்னு பார்த்தேன். ஆனால் அந்த லிங்கத்துக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு லிங்கம் இருந்தது. இதுதான் 3வது லிங்கம் நினைக்கிறேன். நீங்கள் வந்து தெரிஞ்சால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்புறம் அங்கே இருக்க பீச்செல்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்தோம். இந்த புலிக்குகைக்கு வந்தோம்னா பின்னாடியே பீச் இருக்கு இல்லையா, இதில் அப்படியே சத்த நேரம் உட்காரலாம். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்குது. ஊஞ்சல்லேருந்து எல்லாம் இருக்குது, நொங்கு, ஐஸ்கிரீம் எல்லாம் விற்கிறாங்க. அப்படியே நீங்கள் இந்த சிவன் கோவிலை, பீச்சை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் காத்தோட்டமாக உட்காந்துருந்துட்டு போகலாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அரிய வகை மரங்கள் கூட இருக்குது. அப்புறம் எங்கள் அத்தை மாமா ஒரு பாறைக்கடியில் நின்று போஸ் கொடுக்குறாங்களேன்னு பார்த்தா, அந்த பாறையில் வந்து பழங்கால முருகன் கோயில் வந்து இருந்ததுக்கான அடையாளமாக கல்வெட்டுக்கள் வந்து இருந்தது. அது அகழ்வாராய்ச்சிக்கு வழிவகுத்தது. இதுதான் அந்த பழங்கால முருகன் கோயில். அந்த முருகன் கோவிலில் இருந்த வேல் வந்து கல்லாலான வேல் ஒன்று அங்கே இருக்குது. இந்த முருகன் கோயில் வந்து 2200 ஆண்டுகள் பழமையான முருகன் கோயிலாம். நீங்கள் எப்போயாவது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போனீங்க இல்லை மகாபலிபுரம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த புலிக்குகையையும் போய் பாருங்கள். பல்லவர்கால சிற்பக்கலையோட நுணுக்கங்களையும் அவங்களோட திறமையும் வெளிப்படுத்துவதாக இந்த புலிக்குகை இருக்குது. ஆனால் புலிக்குகைன்னு ஏன் பேர் வந்ததுன்னு மட்டும் இவங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஆய்வாளர்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் இதுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் புலிக்குகைக்கு போயிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.